நிதியாண்டை விட தோட்டக்கலை உற்பத்தி 80 லட்சம் டன்கள் அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, கடந்த நிதியாண்டில் தோட்டக்கலை உற்பத்தி 3.5 கோடி டன்களாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டில் கிடைத்த உற்பத்தியை விட சுமார் 80 லட்சம் டன்கள் அதிகம். நாட்டில் தோட்டக்கலை உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த சாதனைக்கு விவசாயிகள், விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய அரசின் கடின உழைப்பும் கொள்கை முடிவுகளும் காரணம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் பழங்கள், காய்கறிகள், தோட்ட பயிர்கள், வாசனை பொருட்கள், பூக்கள் மற்றும் தேன் ஆகியவற்றின் உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இந்த ஆண்டு பழ உற்பத்தி 109 மில்லியன் டன்னாகவும் காய்கறிகள் உற்பத்தி 213 மில்லியன் டன்னாகவும் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.